வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கேசரி. இந்த கேசரி எப்படி குயிக்காகவும் டேஸ்டாகவும் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் எடுத்துக்கிறேன். நெய் சூடேறினதும் அது கூட ஒரு 15 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு அதே ஒரு 15 உலர் திராட்சை எடுத்துக்கிறேன். உலர் திராட்சை நல்ல பலூன் மாதிரி ஊதி வந்துடும். அதுக்கு பிறகு முந்திரியும் நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக. எதுக்கு நான் இப்படி செய்கிறேன்னா, பாத்திரங்கள் நிறைய எடுத்து நம்மளுக்கு கழுவ வேண்டிய வேலைகள் இருக்காது. அதே பாத்திரத்தில் ரவா ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யில் ரவாயை வறுக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். 1 கப் அளவு ரவா எடுத்துருக்கிறேன். நல்லா ரவா முருகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். ஒரு கப் ரவாக்கு நான் 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த அளவெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும், கேசரி நல்லா டேஸ்டாக வந்துடும். அது கூட 1/2 கப் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கிறேன், சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறேன். அதுலேயும் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஆயில் வேண்டாம். அது ஊற்றி நம்ம ரவா கேசரி செய்யும் போது அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்கும். கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்சு வரணும். ஃபுல்லாக நெய்யிலே செய்யும் போது நமக்கு சாப்பிட முடியாமல் திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த கப்போட அளவில் பாதி அளவுக்கு நெய்யும் பாதி அளவுக்கு நான் எண்ணெயுமா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ரவாயை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கொஞ்சம் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியே ஆயிரும். நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி வர்ற நேரத்தில் 1-2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு குக் பண்ண விடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா குக் ஆயிருச்சு, நல்லா கிளறி விட்டுக்கணும். 1 கப் ரவாக்கு 2 கப் சுகர் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுனால 1.5 கப்புக்கு தான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் மொத்தமாக எல்லா சுகரும் ஆட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு 1 கப்புக்கு ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி வரும். அடுத்தது 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறோம். அந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆயிடுது. அதுக்கு பிறகு 1-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு நல்லா கிளறி விடணும். நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டுனா கூட நம்ம சட்டுன்னு நம்ம ரவா கேசரியே செஞ்சிடலாம். இப்போ நம்ம அது கூட வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரியும் உலர் திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறோம். ரவா கேசரி நல்லா மணம் வர்றதுக்காண்டி ஏலக்காய் பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடைசிலையும் இருக்கிற நெய்யெல்லாம் நம்ம ஊற்றிக்கிடணும். நான் இப்போ இதில் ரோஸ் எசன்ஸு ஆட் பண்ணுறேன். நிறையா விட்டுறக்கூடாது, 1 டிராப் மட்டும் விட்டாலே போதும், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இப்போ சுவையான ரவா கேசரி ரெடி.